பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டது இப்போ பேச பொருளா மாறி இருக்கு. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவர் வெளியே அனுப்பப்பட்டது அவரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அமைஞ்சிருக்கு. அவர் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவரை கெட்ட வார்த்தை அதிகமா பேசுவாருன்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்கலாம், ஆனா அவரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பினதை ஏத்துக்கவே முடியலன்னு நெட்டிசன்ஸ் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இவங்க மட்டும் இல்லாம பிக் பாஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அண்ட் பிரதீப்போட ஃப்ரெண்ட் கவின் எல்லாருமே பிரதீப்பை வெளியே அனுப்பினது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பிரதீப்க்கு அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில இப்ப ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்த பிரதீப் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் அனுபவத்தை பத்தி அவர் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் பிக் பாஸ் ஹவுஸ்ல வாங்கின அந்த லைக் அண்ட் டிஸ்லைக் பட்டன், அதுக்கப்புறம் அவர் வாங்கின ஒரு கோல்டன் ஸ்டார் அண்ட் அவரோட ரெட் கார்டு, அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல அவருக்கு கிடைச்ச பொருள் எல்லாத்தையுமே போட்டோவா ஷேர் பண்ணி BB7 ட்ராஃபிஸ் ஏதோ என்னால முடிஞ்சது சிம்பிள் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷன் போட்டிருக்காரு. 50 லட்சம் ஜெயிச்சு அவங்க சித்திக்கு கொடுக்கணும், சினிமா துறையில சாதிக்கணும்னு நினைச்சு உள்ள போன பிரதீப் இப்ப ரெட் கார்டோட வீடு திரும்பி இருக்கிறது அவரோட ஃபேன்ஸ் பலருக்குமே வருத்தமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பிரதீப்போட இந்த ரெட் கார்டு எவிக்ஷன் அண்ட் வெளியே வந்து அவரோட ட்ராஃபின்னு போடப்பட்ட இந்த போஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸ்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.